எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கொட்டிவாக்கத்தில் திரு கோகுல் வினோதினி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து அவங்க வீட்டிலையே வந்து இருக்கிற பெரிய இடத்துல தோட்டம் போட்டு இயற்கையாக காய்கறிகள்லாம் விளைவிக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம இன்றைக்கி பார்த்து அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டோம். அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு இதில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பேசிகிட்டே நம்ம வந்து தோட்டத்தை பார்க்கலாம். இது வந்து இங்கே கத்திரி, ஆனால் கொத்து கத்திரி வெரைட்டிங்க. இது இது எல்லா பக்கமும் விளையாது. இது ஒவ்வொரு கத்திரியும் ஒவ்வொரு ஊருக்கு இதை வச்சுருப்பாங்க. நம்ம விதைகளை கலெக்ட் பண்ணி அங்கே போட்டிருக்கணும். அதனால் பால் அதிகமாக வர மாட்டு நல்லா பார்த்துக்குவாங்க. பாலே வரலாம் இதுக்கு வச்சுருக்கணும், அந்த தாட் இருக்கும் இல்லைங்களா. அதனால் அது பாலுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக ஊசி போட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாமல் இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச்சரில் வளர்க்குறவங்க இருக்காங்க. நீங்கள் இங்கேயே பண்ணுறீங்க, எங்கள் ஃபுட்டு ஒரு பெரிய சேலஞ்சிங் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து சரி கேட்குறாங்க, பண்ணணும், எவ்வளோ பெரிய விஷயத்தை நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நமக்கு இங்கேயே இடம் இருக்குது, ஏன் பண்ண முடியாது, பண்ணலான்னு தான் பண்ணணும். முதல்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸோடு ஒர்க் பண்ணுறோம். ஸோ இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. சார் வணக்கம். இந்த சென்னையோட இந்த ஒரு மெயினான பகுதியில் இப்படி ஒரு ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எங்கள் நம்ம சென்னையில் பண்ணணும்னு நினைக்கல, இயற்கை விவசாயத்துக்குள்ளே பண்ணணுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஆசை. அது அப்புறம் இருக்க வாழ்க்கை சூழலில் நம்மளும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து நல்ல சம்பாத்தியம் எல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு நமக்கு சின்ன வயசில் அந்த ஆசைகள் நம்ம செய்யணும்னு தோணும் இல்லைங்களா, ஸ்டேஜ் பண்ணுறோம். ஸோ அப்படி தேடினது தான் இது. ஸோ ஊரில் நாங்கள் எங்கள் சொந்த இடம் இருக்குது, அங்கேயே பண்ணலான்னு முதல்ல பிளான் பண்ணோம். பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் அங்கே போய் பண்ணது வந்து அவ்வளோ அட்வைஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது ஃபீல் பண்ணோம். ஸோ அப்போ தான் இடம் தேட ஆரம்பித்தோம். நாங்கள் வேலைக்கு போய்கிட்டே வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து போய்ட்டு இந்த மாதிரி சென்னை பக்கத்தில் எங்கேயாவது சின்ன சின்ன கிராமத்துலலாம் இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ இந்த தேடலில் வந்த வாய்ப்பு தான் இது எங்களுக்கு. சரி சரிங்க. ஸோ வாய்ப்பு அமைஞ்சுது. சரி, நம்ம நினச்சதை விட வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் இல்லைங்களா. அப்படி நினச்சி தான் சரி இதுதான் கரெக்டான டைம் நமக்கு வந்து மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணோம். அதனால் உடனே விட்டுட்டு வந்துடும், வேலையை விட்டுட்டு ஃபுல்லாக வந்தாச்சு. இப்போ அப்படியே உங்கள் தோட்டத்தை எங்களுக்கு அப்படியே சுற்றி பார்க்கலாங்க. என்னென்னலாம் போட்டிருக்கீங்க நம்ம தோட்டத்தில்? மெயினாக நமக்கு வந்து கீரை தான் இங்கே பயிருங்க. பிரதான பயிர்னா கீரை பண்ணுறோம். அப்புறம் காய்கறி, நாட்டு காய்கறிகள் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து இங்கே இருக்க பழமரங்கள், தென்னை, வாழை, அப்புறம் மூலிகை செடிகள் இருக்கிறது தாங்க. சரி சரிங்க. இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்குலாம் கீரை காய்கறிகள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம் ஆமாம். அப்புறம் உணவும் தயாரித்து கொடுக்குறீங்க? ஆமாம். இப்போ வந்து கீரை காய்கறிகள் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு இப்போ ஒரு இந்த இடத்துல எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக மக்கள் வந்து கீரை காய்கறிகள் வாங்குறவங்க வந்து கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி ஃபுட்டாக கொடுக்க முடியுமா, இன்றைக்கி இருக்க ஷெடியூலில் வந்து எங்களால் வந்து ஒரு சில டைமில் ஃபுட் வந்து எங்களால் காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது எங்களோட ஷெடியூலில். அதனால் குழந்தைங்களுக்கு கூட நிறைய டைம் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் வருது, நீங்களை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கும்போது மட்டும் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி ஒரு இது அமைஞ்சிருக்குங்க. இப்போது ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இங்கே இருக்க காய்கறிகளை வச்சு நீங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், நம்மக்கிட்ட காய்கறி எல்லா டைம்லையும் கிடைக்காது, சீசனலாக தான் நமக்கு இருக்கிற நம்ம நேட்டிவ் வெரைட்டிஸ் தான் பண்ணுறோம் இல்லைங்களா. ஹைப்ரிட் தான் உங்களுக்கு எல்லா டைம்லையும் கிடைக்கும். ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுவோம். அதை தாண்டி ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா அவங்களே வாங்கி கொடுக்க சொல்லுவோம், காய்கறிகள் வந்து வாங்கி கொடுக்க சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு நம்ம கூட இருக்க நெட்வொர்க்கில் இருக்க விவசாயம் கிட்டே இல்லை வந்து ஆர்கானிக் ஷாப்ஸ் கிட்டே அந்த மாதிரி வாங்க. தோட்டத்தை அப்படி பார்க்கலாம். பார்க்கலாம். இங்கே நம்ம எதுவும் களைக்கொல்லிகளோ பூச்சிக்கொல்லிகளோ அடிக்காதனால நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். களைச்செடிகளும் நிறையா இருக்கும், அங்கங்கே கீரைகளும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோழிக்கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லை சிலோன் பசலன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது பருப்பில் போட்டு செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம உடம்புல வந்து இந்த பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கற்பூரவள்ளி அங்கங்கே பாதையில் அப்படியே முளைச்சிருக்கும். அது அப்புறம் இங்கே போட்டிருக்கிறது பாலக். அதாவது இந்த மழை காலத்தில் நாங்கள் எதுவும் பயிர் பண்ண மாட்டோம். 2 மாதம் அவங்களுக்கு வந்து தண்ணி நிற்கும் இந்த இடத்துலலாம். மழை முடிஞ்சு அடுத்து ஜனவரி தை மாதம் வரும்போது உங்களுக்கு வந்து திருப்பியும் இருந்த பில்லெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி போடுவாங்க. இது பாலக் போட்டிருக்கோங்க. பாலக்கீரை இது ஃபுல்லாக பாலக்கீரை. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை பயிரை வந்து மாற்றி மாற்றி வைப்போம். ஸோ இப்போ எங்கள் பாலக்கு இருக்குது. அடுத்த 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதினா போட்டிருக்கோங்க. அப்புறம் கொய்யா, இது நாட்டு கொய்யா, இது முருங்கை, முருங்கை மலை அங்கங்க நடுவுல வாழை இருக்கும். இது எது நம்ம முறைப்படுத்தி ஒரு பயிர் சாகுபடி மாதிரி பண்ணாம எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே கலந்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து அப்படியே அங்கங்க வரது அப்படியே விட்டுட்டோம் நாங்க. புதினா இருக்கும், அகத்தி இருக்குங்க. இது வந்து வெந்தயக்கீரை. இதுக்கு மட்டும் அந்த சீரான ஒரு சீதோஷ நிலை வேணும் அதுக்கு. அதனால வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்கோம். இது வந்து இந்த 70% உங்களுக்கு சன்லைட் உள்ள போகும், இல்லை வெயில் அதிகம் படாது. அதே மாதிரி ஒரே அளவு சீராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அந்த மாதிரி கீரை முளைச்சி வரதும் உங்களுக்கு அப்படியே வருங்க. இது 7 நாளில் எடுத்துருவோம். அதனால இந்த இது தேவைப்படுது எங்களுக்கு. அதை தாண்டி மற்றபடி எல்லா இடத்துலையும் கீரைகள் இருக்கும். நடுவுலேயே வந்து உங்களுக்கு முருங்கை, அகத்தி, கத்திரி, தக்காளி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. வச்சுக்கோங்களேன், நடுவில் கீரை போட்டிருப்போம், சைடில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்போம். எதுக்குன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக வந்து செடிக்கு படாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பலப்பயிர் சாகுபடி முறை. இதில் நம்ம ஒரே இதில் வந்து கீரையோட பராமரிப்பில் இதுவும் வளரும். ஆமாம், ஒரே பராமரிப்பு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் பார்த்த வரைக்கும் கத்திரினா கத்திரியா அப்படி வைக்காமல் கத்திரி ஒரு இடத்துல இருக்குது, பக்கத்தில் தக்காளி அப்படி வச்சு அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குது. அதுதான் ஒரே இதில் எல்லாமே வரணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதில் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து ஒரு பூச்சி வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கத்திரியில் உட்கார பூச்சி வந்து தக்காளி பிடிக்காம இருக்கலாம். ஸோ இந்த கத்திரி செடி சாப்பிட்றது அது பக்கத்தில் போகாது. வேற வேற வைக்கும் போது அதுக்கு போகாது, தடைபட்டுரும். அதை தாண்டி உள்ளே போகாது. அதுக்காக அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அது அது ஒரு பூச்சி கட்டுப்பாடு முறை தான் அது. இப்போ நிழல் இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி இருக்கும் உங்களுக்கு. வெயிலில் இருக்கிறத விட நிழலில் மணத்தக்காளி நல்லா வளரும். ஸோ இப்போ இங்கே பார்க்குறதுலாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்து கீரை விதைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்மக்கிட்ட கத்திரியில் ஒரு 17 வெரைட்டி இருக்குங்க. கத்திரியில் 17 வெரைட்டி வச்சுருக்கோம் நாட்டு கத்திரியில். நம்ம மற்ற நேரத்தில் மார்க்கெட்டில் சகஜமாக பார்க்குற மாதிரி இருக்க காய்கறிகள் இங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது தக்காளி. இந்த நாட்டு தக்காளி வெரைட்டி புளிப்பாக இருக்கும். இது நல்ல புளிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போதான் பிஞ்சிருக்குது. அப்புறம் நெல்லி, மாங்காயில் வந்து உங்களுக்கு ஒரு 3-4 வெரைட்டி இருக்குங்க. இதெல்லாம் கீரை, செங்கீரை. இது செங்கீரை. இது வந்து சிறுகீரைங்க. அரைக்கீரை இருக்கும் இந்த பக்கம். இந்த மாதிரி கீழா நெல்லாம் உங்களுக்கு தானாக முளைச்சிருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு களைச்செடி மாதிரி தான். இதெல்லாம் வந்து மாட்டு எருவுலேருந்து வராது எங்களுக்கு. எரு போகிறோம் இல்லைங்களா, அதில் முளைச்சி வராது. இந்த கத்திரிக்காய் தான் ஏதோ கேரளா. ஆமாங்க, இது வந்து கேரளா ஒரு நேட்டிவ் பிரீட். இது இன்னும் கொஞ்சம் நீளம் வரும். இது விதைக்காக விட்டுருக்கும். இதை இது இது வந்து நம்ம ஊர் கத்திரி இல்லை. இது வந்து இங்கே கத்திரி. ஆனால் கொத்து கத்திரி வெரைட்டிங்க. இது இது எல்லா பக்கமும் விளையாது. இது ஒவ்வொரு கத்திரியும் ஒவ்வொரு ஊருக்கு இதை வச்சுருப்பாங்க. நம்ம விதைகளை கலெக்ட் பண்ணி அங்கே போட்டிருக்கோம். இது பருப்புக்கீரை. இங்கே வந்து நம்ம பருப்புக்கீரை ஏதாவது சொல்லுவோம். அதே ஒவ்வொரு ஊரில் வேறு இருக்குங்க. அதேமாதிரி நம்மளோட பராமரிப்பு பெருசாக எடுத்துக்காமல் தானாக வளர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மர வகைகள் எப்படி வரும். அதேமாதிரி சுண்டக்காய் வந்து உங்களுக்கு தானா ஒரு நம்மளோட இது மெயின்டெனன்ஸ் தேவையில்லை அதுக்கு. அதுவாக தானா வந்து அந்த சீசனுக்கு என்ன காய்க்கணுமோ அதை கொடுத்து போயிடுவாங்க அவங்க. இந்த வெண்டைக்காய் வந்து விதைக்காக விட்டுருக்கீங்களா? ஆமாங்க, இது சிகப்பு வெண்டை. இது காய்ப்பு முடிஞ்சது, கடைசி காய் இது. அதனால அப்படி விட்டுட்டோம். அது விதைக்காக விட்டுட்டோம் சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே நடுவில் பப்பாளியும் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பப்பாளி எல்லாமே கலந்து தான் வச்சுருப்போம். இதில் இது வந்து இருமடிப்பு பாத்தி கட்டி வச்சது. இஷ்யூதான் வந்து மண்ணில் பண்ணுவோம். இது மணல் பூமி. இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வச்சது. இது இதில் எல்லா மண் மாதிரியுமே இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு பண்ணுற முறை வந்து ரொம்ப நல்லா வந்துருக்குங்க. சீக்கிரமாக வளருதுன்றீங்க. சீக்கிரமாக வளரும். அதே மாதிரி அதனோட முழு வளர்ச்சியில் இருக்கும் செடிங்க. இப்போ இது வந்து நீங்கள் சொன்ன அந்த மேட்டுப்பாத்தி முறையில் வச்சுருக்கீங்க. இந்த சைடு வச்சுருக்க இது வந்து சாதாரணமாக அப்படியே மண்ணில் வந்து சும்மா எருவு போட்டு அப்படியே வச்சுருங்க. இதெல்லாம் ரெண்டும் ஒரே டைமில் வச்சது. ஆனால் இது சின்னதாக இருக்குது, இது வந்து பெருசாக வளரும். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்க்கலாம் நம்ம. லாஸ்ட்டில் பார்த்து புளிச்சக்கீரை. அது பொதுவாக வந்து புளிச்சக்கீரை வந்து இந்த மாதிரி ஓரங்களில் வச்சுருவோம். நடுவில் வைக்காமல் இந்த பைப் ஒட்டி வச்சுருவோம். இல்லை இந்த மாதிரி சைடில் வச்சுருப்போம். நம்ம ரொம்ப தண்ணி தேவையில்லை அதுக்கு. அதிகம் தண்ணி தேவையில்லைங்க. அதேமாதிரி 2-3 பலாமரம் இருக்குங்க. காய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணுற ஆர்வம் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்யணும். ஆர்வத்தை வந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கி சூழல்லேருந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருக்கிற இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம விவசாயம் வந்து இது மாதிரி பெருசாக பண்ணால் தான் விவசாயம்னு இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான தேவை நம்ம சாப்பாடை வந்து நம்மளே செய்கிறது வந்து அதுதான் அந்த கலை. அது நம்ம சின்ன தொட்டியில் வச்சாலும் அது இதுதான் அழகாக. அதுவும் வந்து இன்றைக்கி வந்து நிறைய மீடியமில் வளர்க்குறாங்க. நமக்கு அது இது கிடையாதுங்க. மண்ணில் அழகாக ஒரு தொட்டியில் வச்சு எப்படி பண்ணுறோமோ அது தினம் வந்து ஆத்மார்த்தமாக அந்த செடியை பார்த்து அதை கற்றுக்கிறது அந்த தான் எல்லாத்துக்குமே பேஸ். அதுதான் செஞ்சு கற்றுக்க வேண்டியது. அவ்வளோதான். இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வளர்க்கணும். நம்ம So, if you have a support, you can't get a support. You can't get a support. So, ஒரு பொருள் நாம இங்க 100 ரூபாய்க்கு விக்கிறோம்னு வெச்சுக்கோங்களேன் அந்த பொருள்ல வந்து ஒரு 60 ரூபாய் வந்து யார் செய்றாங்களோ அவங்களுக்கு போய்டும். இன்னைக்கு அது இல்லனால தான் வியாபாரிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. சோ அந்த 60 ரூபாய் உங்களுக்கு போறதுனாவே போதும் உங்களுக்கு. ஊர்ல இன்னைக்கு லோக்கல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 8 ரூபாய் 15 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ள இருக்கோம். சோ மக்கள் வந்து ஈஸியா வந்து காய்கறி கீரைக்கான மட்டும் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போகும்போது எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும்போது அவங்க அதுல பயனடைறாங்க இல்லங்களா. இது இல்லாம பால் வச்சிருக்கீங்க, அப்புறம் மண்பாண்டங்கள் வச்சிருக்கீங்க பார்த்தேன். அதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? அது நம்ம ஊர் வந்து சேலம் ஆத்தூர்னு சொல்லி போமணி. சோ அங்க அந்த ஊர் பக்கத்துல வந்து ஒரு மலை கிராமம் இருக்கு. அங்க வந்து இந்த சமைக்கிற பாத்திரங்கள் வந்து கல்ல எல்லாம் உடைப்பாங்க. வயசான மக்கள் தான் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நம்ம ஊர்ல ஏதாவது பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு அவங்களுக்காக அவங்கட்ட இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுதாங்க. பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது செங்கல்பட்டு பேஸ்ல வருது இல்லங்களா. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இல்லங்களா. இந்த டிஸ்ட்ரிக்ட்டோட நேட்டிவ் பிரீட் பாத்தீங்கன்னா அந்த காஞ்சிக்குட்டைன்னு ஒரு ரகம் சொல்லுவாங்க. குட்டை மாடுங்களா இருக்குங்க. சோ அந்த மாட்டோட பால் எடுத்து பண்ணனும். ஏன்னா இங்க தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் இத பண்ணனும்ங்கிறதுக்காக தேடிட்டு இருந்தோம். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இதை எடுத்து தனியா பண்றாங்க. அவங்க பால் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இது இந்த மட்டும் தனியா பிரிச்சு இதுக்காக அந்த ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாட்டெல்லாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா அது ஈல்ட் ரொம்ப கம்மியா வரும். இன்னைக்கு எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆனதுனால பால் அதிகமா வர மாட்டு நல்லா பாத்துக்குவாங்க. பாலே வரல இதுக்கு வச்சுக்கணும் அந்த தாட் இருக்கும் இல்லைங்களா. அதனால அது பாலுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மியான அளவுல ஒரு 20-23 ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க அதுக்கு. சோ அந்த லிமிட்டடான இது மட்டும் நமக்கு வரும். அது மட்டும் கேக்குறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரி சரி. சோ ஏதோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் இதுல இருந்து. அந்த மாடுக்கு வந்து இப்ப நார்மலா ஊசி போட்டு இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் எதுவும் பண்ணாம இவங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா மேச்சல்ல வளர்க்குறாங்க. நீங்க இந்த செங்கல்பட்டு டு திருப்பூர் வெளி போனீங்கன்னாவே நிறைய உங்களுக்கு அந்த மேச்சல் இடங்கள் நிறைய இருக்கும். ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனா மேச்சல் போறவங்களுக்கு நிறைய இருக்கும். அங்கெல்லாம் வந்து மந்தையா மாடுகள் மேயும். நம்ம வண்டியில போகும்போதே பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் அது பாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வளர இது. அதனால அதோட பாலோட தன்மையும் வந்து நான் இவ்வளோ திக்காக இருக்கும் இவ்வளோ ஃபேட் கண்டென்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதுதான். பச்சை புல் சாப்பிடும்போது பால் தண்ணியாக இருக்கும். அதே ட்ரையாக இருக்கிறது சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். அவ்வளோதான். சரி சரி. இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடர்ந்த ஒரு வனம் மாதிரி தான் இருந்துச்சுங்க. அப்படி இருந்திருக்கு அங்கே அந்த மாதிரி. ஸோ கடற்கரை மணலில் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் முதல்ல வந்தோம். சரி சொல்றாங்க வாய்ப்பு இருக்கு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும்னு தான் வந்தோம். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை இதுல பார்த்ததுல இருந்து. நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணி எல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க. ஆமா. இங்க இருக்கிற மரங்கள் பழ மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 30-40 வருஷம் பழமையான மரங்கள் தான். சோ எல்லாமே அதுதான் வந்து நம்மளோட பராமரிப்பு எதிர்பார்க்காம தன்னைத்தானே பார்த்துட்டு வளருதுங்க. ஸோ சொல்லுவாங்க இயற்கையை நம்ம வந்து எதுவும் பண்ண இயற்கையை நம்ம ஹெல்ப் பண்றோம்லாம் போக வேண்டாம். எதுவும் பண்ண பண்ணாவே அவங்க நல்லா பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு வந்து இதுக்குலாம் உதாரணங்கள் தான். ஆனால் இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுறவங்க காய்கறியை வந்து சேல் பண்ணுறதோட நிறுத்திடுறாங்க நிறைய பேர். உங்களுக்கு எப்படி அதை சமைச்சும் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு? இல்லைங்க, நான் இந்த வாழ்க்கை முறைகளை வந்ததுலேருந்தே நம்மளோட எண்ணங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கும். அது இதில் நம்ம வந்து அதை பண்ணுறதுக்கான நேரமோ அதுக்கான பொருளாதாரமோ இல்லை வந்து சப்போர்ட் எதுவும் இருக்காது. பட் அந்த தாட் இருக்கும். நம்ம பயணிக்கிற போது நம்ம ஒத்த கருத்துக்கு மக்கள் நம்ம கூட வராங்க இல்லைங்களா. அப்போ அவங்க கிட்ட நம்ம இது கலந்துக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க. அப்படியே தானே எவால்வ் வருது. ஃபுட்லாம் நாங்கள் செய்வோம்னு எதிர்பார்க்க நினைச்சு பார்க்கறது. ஏன்னா நமக்கு இருக்கிற தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு சரியா இருக்கும். கலப்புடுங்கிட்டு பார்க்கறது சரியா இருக்கும். யாராவது கேட்டிருப்பாங்க ஒருத்தர் கேட்கறாங்கன்னு செய்ய போகும்போது அது நல்லா இருக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா. அப்படி வந்ததுதான். அது முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இயற்கை விவசாய சந்தை நடக்குங்க. வள்ளுவம் சந்தைன்னு சொல்லிட்டு அடையாறுல நடக்குங்க. அந்த சந்தைக்கு வந்து தம்பி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியுமா? நான் மற்ற எல்லா விவசாயங்களும் வெளியில் இருக்காங்க, நீங்கள் இங்கேயே பண்ணுறீங்க, எங்கள் ஃபுட்டு ஒரு பெரிய சேலஞ்சிங் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சரி கேட்குறாங்க பண்ணணும், எவ்வளோ பெரிய விஷயத்த நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நமக்கு இங்கேயே இடம் இருக்கு, ஏன் பண்ண முடியாது, பண்ணலான்னு தான் பண்ணணும். முதல்ல அவங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல நமக்கு வந்து சரி ஓகே நம்ம இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் போல, நம்ம ஃபுட்டு நல்லா தான் இருக்கு போல அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் எப்பயுமே, நம்மளும் அதையும் பார்க்க முடியுமான்னு சொல்லி இருக்கும். அது நம்மளையும் தாண்டி ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது இல்லைங்களா. கொண்டு போயிடுது. ஆமா, தவிர்க்க முடியாம நடக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி வந்ததுதாங்க. இந்த பாலா இருக்கட்டும் ஒன்னும் நாங்க முதல்ல ஆரம்பிச்சது வந்து நாட்டுக்கோழி முட்டையில தான் ஆரம்பிச்சோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஊர்ல நம்ம இருக்கோம், அங்க நல்ல பொருள் கிடைக்குது, இங்க கிடைக்கல, ஏதோ நம்மளால முடிஞ்ச அப்பா அம்மா இருக்கிறனால எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தது அதுதான். அப்பா அம்மா ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பக்கத்துல இருக்க எல்லா விவசாயங்களும் அவங்ககிட்ட இருந்து தோட்டத்துல இருந்து முட்டையை கலெக்ட் பண்ணி இங்க இருந்து போட்டு விட்டுருவாங்க. இங்கே வந்து கொடுத்தோம். நம்ம அது மூலியமாக உருவானதான். வேலையில் போயிட்டு இருக்கும்போது வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நானும் ஒய்ஃப் எங்கே வெளியில் ஊர் சுத்த மாட்டோம். முதல்ல இந்த வீக் டேஸில் இந்த டெலிவரி கன்சால்டேட் பண்ணிட்டு வீக்கெண்ட்ஸில் போய் டெலிவரி கொடுப்போம். அப்படி வந்து தான் இந்த நினச்சிக்கோங்களேன் பேஸ் எங்களுக்கு அதுதான். முள்ளங்கி இருந்தது அது அங்க இருக்கோ. ஆமாம், இந்த மண்ணில் வந்து வேலை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து செம்மண் பூமியிலையோ களிமண் பூமியிலையோ நம்ம வந்து மம்முட்டி எடுத்து பிடிச்சி வெட்டினோம்னா உங்களுக்கு என்ன ஒரு கடினமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மண்ணுக்கு ஏற்ற சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து மணல்ங்கிறதுனால அந்த ஒற்ற தன்மையே இருக்காது. நீங்கள் எது கொடுத்தாலும் எல்லாத்தையும் கீழே விட்டுரும். அது அதனால அதோட நீங்கள் மண் இந்த சாணம்லாம் போட்டு சாணம் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கொடுக்கணும். எந்த அளவுக்கு இது லூஸாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டி குடிச்சுட்டே இருக்கணும். அதனால பிடிப்பு தன்மை இருக்காது இல்லைங்களா. அதனால் ஒவ்வொரு வாட்டி கீரை வரைக்கும் போது இரவு கொடுக்கணும். அதுதான். ஆனால் எல்லா செடியும் நல்லா வரும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க உங்ககிட்ட அந்த அளவுக்கு வந்து எரு உரமும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மண் சப்போர்ட் பண்ணும். இந்த முள்ளங்கி எத்தனை நாளாக இருந்துச்சு இது வச்சு வர வர இதுவும் கீரையெல்லாம் ஒரே டியூரேஷன் தான். அதுக்குள்ளே உங்களுக்கு வளர்ந்து காய கொடுத்துரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காலியாக இருக்கும். இப்போது இது வந்து எப்பயுமே வந்து எல்லா பயிரையும் ஒரே இடத்துல எப்பயுமே போட மாட்டோம். நம்ம அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்போம். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மாற்றுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் பாலக்கு இருந்ததுங்க. மழைக்கு முன்னாடி வரைக்கும் மழை காலத்தில் அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து பாலக்கு அப்படியே அந்த பக்கம் போகுது. அங்கே புதினா இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் கொண்டு வரும். அது என்ன ஒரு லாஜிக்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் ஒரு செடி ரொம்ப நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் அதே எடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ அதை பயிர் மாற்றும்போது மாற்று பயிர் பண்ணும்போது அது தேவையான ரீசார்ஜ் ஆகிக்கும். அந்த ஒரே ஒரு இதுக்காக தான் அது. ஸோ கிராப் ரொட்டேஷனுங்கிறது நமக்கு எப்பயுமே அவசியம். நமக்கு அதே மாதிரி ஒரு பயிர் சாகுபடிங்கிறது வந்து இன்னைக்கு கமர்ஷியலாக நம்ம பண்ணுறோம். பட் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு இது கிடையாது. ஒரு இடத்துல ஃபுல்லாக வைக்கிறது, அதாவது இப்போ சோளம் போட்டால் ஃபுல்லாக சோளம் போடுவாங்க, நெல்லுனா நெல்லே போடுவாங்க எல்லாருமே. ஆமாம், எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து இது பாதிக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து இங்கே கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி அட்ரஸ் இதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். கேட்டாங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணணுன்றவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை, பண்ணிட்டு இருக்கோங்க தொடர்ச்சியாக. நாங்கள் வந்து இது ஃபார்மிங் மட்டும் பண்ணாமல் இதை தாண்டி வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அப்படியா? ஆமாம், பெரிய பசங்களுக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம இதை பண்ணிட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டப் கொடுக்கணும். நம்ம எல்லாரும் இது மற்ற ஃபீல்டு மாதிரி இதுலேயும் வந்து நிறைய இனோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தர். சரி, அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு அது இங்கே ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு ஃபார்மர், நம்ம வில்லேஜில் இருக்க ஃபார்மர் வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ இங்கே அதையும் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? நம்ம பண்ணுறது நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது, அவங்க பண்ணுறதுல நுணுக்கமான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைகளை இன்னைக்கு குழந்தைங்க வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள். உதவிகள் வேணும்னாலும் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க செய்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல நிறைய பேருக்கு. ஆக்சுவலாக வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேட்டீங்க, ஒரு வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க. சரிங்க, தயாரா இருக்கும் நிறைய பேர். வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி வந்து நல்லா சிறந்து இன்னும் நீங்க மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஃபீல்டுக்கெல்லாம் வரணும்னா நம்மளாம் நல்லா வளர்ந்து காமிச்சாதான் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு எல்லாரும் வருவாங்க. அந்த கஷ்ட காலங்களை தாண்டி நம்ம எப்படி நிக்கணும்னு பொறுத்தாங்க, அது அதை பார்த்து வருவாங்க இன்னும் நிறைய பேர். நம்மளை பார்த்து அந்த பணியை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த ஃபார்முக்கு விசிட் பண்ண ஒருத்தவங்க வந்து இங்கே உள்ள கீரை வகைகள் பற்றியெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தது. நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. எந்தெந்த கீரை எதுக்கு நல்லது, அது எப்படி செய்யணும், இதில் தொக்கு எப்படி செய்கிறது, கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கீரையை பற்றியும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் ருக்மணி அம்மா. வாங்க நம்ம ருக்மணி அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம பேசி கீரைகள் பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இந்த கீரை இங்கே பறிச்சிங்களா? ஏன்னா நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், இதை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. எங்கே இருந்துச்சு இது? என்ன கீரை? இந்த இடத்துல தான் பறிச்சம்மா. இது வந்து எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும் தெரியும். இது வந்து அட்டிக்கு மாவடாகன்ட்டு தெலுங்கில் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கீரையாக கிள்ளிட்டு மிளகு கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. என்ன பேர் சொன்னீங்க? அட்டிக்கு மாவடா. ஓ, தெலுங்குல அட்டிக்கு மாவடா. தமிழ்ல சர்ச் பண்ணி அவங்க பார்த்துட்டோம். இந்த மாதிரி இருக்குமா? வெள்ளை கலர்ல பூ இருக்கும். வெள்ளை கலரா இருக்கட்டு, ஒரு பக்கம் பச்சையா இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும். ஆனா இதுலயே 2வது விதம் இருக்குது. அது இந்த ஒயிட்டுக்கு பதிலா பிங்க் கலர்ல இருக்கும். இது வந்து எதுக்கு நல்லதுமா இந்த கீரை? இது வந்து வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில கொண்டு வரும், கழிவு நிற்கிறது, கழிவு எல்லாம் நல்லா இதாகும். ஆனால் டெலிவரி ஆனவங்களுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். சரி சரி. ஆனால் நாங்களே பறிச்சுன்னு வந்து கூட சமைக்கிறோம். சரி, பருப்பு போட்டும் செய்யலாம், கூட்டு மாதிரி கூட செய்யலாம். கூட்டு மாதிரியும் செய்யலாம், பொரியல் மாதிரியும் செய்யலாம். நிறைய இருந்தால் பொரியல் பண்ணலாம், கொஞ்சமாக இருந்ததுன்னா கூட்டு மாதிரி கொஞ்சம் பருப்பு பச்சை பருப்பு போட்டோ தோரம் பருப்பு போட்டோ கூட்டு மாதிரி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் லாஸ்ட்ல வந்து ஒரு பூண்டு தட்டி போட்டுட்டு சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கீரை பார்க்குறேன். நீங்க வந்து சாப்பிடுங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ்.